முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. இப்போ நாம திருச்சி மாவட்டம் துறையூர் ஸ்ரீகதீர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோங்க. இன்னைக்கு ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? என் பேர் விஜயா. எந்த ஊர்லேருந்துங்கம்மா வரீங்க? சென்னை அம்ஜகரையிலேருந்து வரேன். சரிங்கம்மா. குடியிலருக்கு வந்து உங்களோட அனுபவத்தை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. நான் சென்னையில் அம்ஜகரையில் உள்ள சிவன் கோயிலுக்கு போனேன். ஓகேங்கம்மா. அங்கே பிரதோஷத்துக்கு போயிட்டு வெளியே வரும்போது ஒரு புக் இந்த குடையிலோட புக்கு கிடச்சிது, ஞான திருவடி. ஞான திருவடி அது வாங்கி கொண்டு வீட்டில் வச்சு படித்தேன். புரியலை எனக்கு. அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் அப்படியே வச்சுட்டு அந்த புக்கை. அப்புறம் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன். வந்து படித்தேன் அந்த புக்கை. நல்லா புரிய ஆரம்பிச்சிது. அதுலேருந்து மாதம் மாதம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ சரிங்க. இத்தனை வருஷமாக வாங்கி படிச்சுட்டு தான் இருக்கேன். திருவாசகம் தேவாரம்லாம் படிப்பேன். சரிங்கம்மா. அதனால் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. இப்போ வந்து இங்கே வரணும்னு ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த தடவை தான் எனக்கு ரொம்ப கிடச்சிது அந்த புண்ணியம். சரிங்கம்மா. நான் முதல் கிழமையிலேருந்து இங்கே தான் தங்கியிருக்கேன். ஓ சரிங்கம்மா. நான் ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன். சொல்லவே வார்த்தை இல்லை. ஓங்காரக்குடியில் வர்றதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி உங்களை வாழ்க்கை இருக்குன்னு நீங்கள் உணர்றீங்கம்மா? நாங்கள் ரொம்ப துன்பத்தில் தான் வந்தோம். ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்கம்மா. நீங்கள் தினமும் குடியிலுக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கே மன நிறைவு கண்டிப்பாக கிடைக்குங்கம்மா. உங்களோட அனுபவத்தை அரங்க டிவிக்கு தெரிவித்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோங்கம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.